ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலாம், ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போடவங்க உங்களுடைய டார்கெட் கம்ப்ளீட் ஆகலாம், ரீச் ஆகலாம், ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனம் வந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் நம்ம வந்து ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. நம்ம டெய்லி நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து அதே மாதிரி 200 லைக்ஸ் அபவ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ரிக்வஸ்ட், அதாவது லைக் பண்ண மறந்துட்டு வாங்க, லைக் பண்ணிவிடுங்க. 200 லைக்ஸ் அபவ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதமே இருக்கட்டும், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ஒரு எதிரான ஒரு மாதம் சொல்லலாம். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ஒரு எதிரான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது பாருங்கள், இந்தியா விக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 கீழே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது. 16-15, அதுவும் நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு என்ன சொல்ற சைட்வேஸ் அவ்வளோ சைட்வேஸ் இருந்தது. நம்ம டெலிகிராம் சேனல் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஃபுல் சைட்வேஸ் ஒரு பிரேக் டவுன் ஆச்சு. ஆனால் பிரேக் டவுனுக்கான பலனே வரல, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எதுவும் இல்லை, மேலே போயிட்டு நம்ம ஸ்டாப் லாஸும் ஹிட் பண்ணல, கீழே டார்கெட் வரல, அப்படியே போயிட்டே இருந்தது. நேற்று ஐ திங்க் இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். எப்போ இந்த விக்ஸ் வந்து இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 18 above 18 மேலே கிராஸ் ஆகாத வரலும் ஆப்ஷன் பையஸ் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், டவு ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நேற்று, பெருசாக அந்த அளவுக்கு ஒன்றும் மூமெண்ட்டும் இல்லை நேற்று. ஓகேங்களா, ஃபுல்லாக சைட்வேஸ் தான், கம்ப்ளீட் சைட்வேஸ் தான். எக்ஸிஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் தான் மூமெண்ட்டும், 36 points வந்து பாசிட்டிவில் காமிக்குது. சரி ஓகே, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி நடக்கும், என்னென்ன மாதிரி வியூ வரும் அப்படின்னு பார்த்துடலாம். நிஃப்டியை பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷ்னஸ் காமிக்குது. நிஃப்டி வந்து கொஞ்சம் புல்லிஷ்னஸ் காமிக்குது. ஏன் அப்படின்னா நல்ல ஒரு சஸ்டெண்டோட ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் கொடுக்குது இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா சஸ்டெயின் பண்ணுது, ஆனால் ஹையர் ஐ ஃபார்மேஷன் கொடுக்கல. இது வந்து நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேம் போய் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ 10 minutes இப்போ ரேஷன் ஜோனு கடந்து நிஃப்டி வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. நிஃப்டியில் மேபி ஒரு 2 மணிக்கு அப்புறம் லைட்டாக மூமெண்டம் இருந்தது. பேங்க் நிஃப்டியில் அது கூட இல்லை சரியான மூமெண்டம். ஓகேங்களா சரி, ஏன் இந்த இடத்துல ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது, 18,000 அபவ் வந்து க்ளோசிங் கொடுக்கணும் இல்லையா ப்ரைஸை. ஸோ 18,000 அபவ் ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்துருக்கேன். இதுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பையர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு பையஸ் ஏரியா. ஓகேங்களா, இது வந்து பையஸோடைய சப்போர்ட், ப்ரெசன்ட் சப்போர்ட். இவங்க இங்கே மார்க்கெட் எடுத்து ரன் பண்ணியிருக்காங்க. இது இந்த 18,000 ரவுண்ட் நம்பர் இருக்குங்களா, இந்த 18,000 ட்ரை பண்ணி புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஷன் ஜோன் அப்படின்னு தான் நெக்ஸ்ட் ஜோனு, இது ஜோன் வருது. இது 18,100 அது வந்து ரெஜிஷன் ஜோனாக ஒர்க் ஆகும் இது. ஸோ இந்த ப்ரைஸு இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவை கடக்கிறதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் அந்த மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப 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 ஸ்லோ குவான்டிட்டி இல்லை அப்படின்னா இந்த வீக் மேபி இந்த ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வரதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியை பொறுத்தவரையிலும் இந்த ரெண்டு ஜோன்லேருந்தும் கடந்து வெளியே வந்தால் பெட்டராக இருக்கும். ஒன்று மேலே போயிட்டோம், 18,100 மேலே போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டோம், இல்லை இதுக்கு கீழே 17,850 பிலோ கீழே வந்து ட்ராவல் பண்ணட்டும். இந்த மிடில் ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் பண்ண சொல்லலாம், பெருசாக மூமெண்டம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ஜோனில். நான் சொல்கிறது இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் பண்ண சொல்ல ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ப்ரைஸ் ஸ்மூத்தாக போகாது, ஏன்னா ஹையர் மார்க்கெட்டில் வந்து ஹை லெவலில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. ஓகேங்களா, அப்படியே நீங்கள் இல்லை சார் இப்படி சொல்லிட்டா எப்படி சார் பண்ண ட்ரேடிங் பண்ணக்கூடாதா, நாங்கள் ஏதாச்சும் நம்ம பண்ண முடியாதா அப்படின்னா ஒன்று மட்டும் பண்ணலாம். நீங்கள் என்ன அப்படின்னா
இதுக்கு கீழே ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகணும், ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணி அதை லோ வந்து ஸ்டாப் லாஸை போடுங்க. இது மட்டும் பண்ணலாம், அது ஒரு ரிஸ்கி ட்ரேடாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மேலே டாப்பில் வந்து போய் தூரம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த டாப்பில் போய்ட்டு பை பண்ணிங்க அப்படின்னா என்னாகனா, ப்ரைஸ் அகேன் அங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுப்பா, அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், திரும்ப போவோம் ரிஜெக்ஷன் கொடுப்பா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இந்த மாதிரி ஆகிட்ருக்கோம். ப்ரைஸு ஒன்று டாப்பில் கம்மியான ரேட் கிடைக்கட்டும், பை அண்ட் செல் பண்ணுங்கள். நான் இங்கேருந்து சேல் அண்ட் பையும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்குறேன், நான் சேல் அண்ட் பை பண்ணலாம் அப்படின்னா இல்லை, மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ்னஸ் இருக்குது, நீங்கள் டாப்பில் போய் எப்படி செல் பண்ணுங்கள். அது மேபி புல் பேக்கில் வரலாம், அதுக்காக சேல் பண்ண முடியுமா அந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்கள் இந்த ஏரியாவில் என்ன பண்ணலாம். ஒன்லி பை அண்ட் செல், அதுவும் எப்போது? பாட்டம் ப்ரைஸ். பாட்டம் ப்ரைஸ் எது, எங்கேன்னு சப்போர்ட் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் பாட்டம் ப்ரைஸ். ஸோ இந்த ரேஞ்சுக்கு கிட்ட கீழே உங்களுக்கு ஒரு பையிங்க்கான வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் பை அண்ட் செல் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ ட்ரேடிங். பரவாயில்ல, ட்ரேடிங் பண்ணாமல் இருந்து ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் தள்ளி நின்று மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், ஓகே. இது நிஃப்டியோட கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போனோம் அப்படின்னா, சொன்ன நிஃப்டியை கம்பேர் பண்ணோட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்னஸாக இருக்குது. ஏன்னா வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் செல்லிங் ப்ரெஷர், அகைன் ட்ரை பண்ணாங்க செல்லிங் ப்ரெஷர், அகைன் ட்ரை பண்ணாங்க செல்லிங் ப்ரெஷர். இப்போ இந்த தேர்ட் இல்லை ஃபோர்த் அட்டெம்பில் பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா, இந்த 41,500 அபோவ் ப்ரைஸ் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா அப்போது பையிங்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, இந்த மினிமம் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் அவுட் கொடுக்கணுங்க. 41,300 அபவ் க்ளோசிங் கொடுத்துட்டாங்கன்னா இந்த 41,500 ஈஸியாக டச் பண்ணிட்டோம் மார்க்கெட்டு. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் பையன் செல் பண்ணலாம். இப்போ நிஃப்டியில் நம்ம என்ன சொன்னேன், கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொன்னேன். பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, இந்த 41,500 நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பையர்ஸ் சப்போர்ட் இருக்காங்க, கீழே மார்க்கெட்டை தாங்கி பிடிக்கிறதுக்கு சப்போர்ட் இருக்காங்க, கீழே 200 EM சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவங்க நிஃப்டி பேங்க்கில். ஸோ உங்களுக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதில் பையஸுடைய நல்ல ஒரு ஆதிக்கம் தெரியுது. நீங்கள் பையன் செல்லுக்கான வியூ தாராளமாக பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். எப்போ இந்த ஏரியாவுக்கு அபோவ் நீங்கள் 41,200 கீழே வந்துச்சுன்னா அகைன் வெயிட் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு புல் பேக் பத்தலை, இன்னும் கொஞ்சம் கீழே வந்து மேலே போட்டு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். 41,200க்கு அப்புறம் நீங்கள் நோ ட்ரேடிங் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா திரும்ப மேலே போகிறவரையிலும் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதில் நான் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு தேட போகிறேன் அப்படின்னா சான்ஸே கிடையாது. சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு சான்ஸே கிடையாது. ஏன்னா டாப்பில் வந்து புல் பேக்காக நிறைய ஃபைட்டிங் நடந்துட்டுருக்குது. இந்த இடத்துல சேல் அண்ட் பை பண்ண போகிறேன், பையன் சேல் பண்ண போகிறேன். இன்ட்ரேடேக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா ரிஸ்கி ட்ரேட். அதான் நம்ம சொன்ன இல்லைங்களா நேற்று, நம்ம எங்கே நம்ம பிரேக் டவுன் கொடுத்தோம், நம்ம இதோ இங்கே சம ஒன் மீட் டைம் ஃப்ரீங்க கொடுத்தோம் பிரேக் டவுனு. டார்கெட் வந்து இந்த லெவலில் இருந்தது, அதாவது இங்கே கேப் ரீஃபில் பண்ணி சப்போர்ட் எடுப்பாங்கன்னு, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம கணக்கெடுத்தோம். வரல, அதுக்கு முன்னாடி இங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டாங்க, சப்போர்ட் எடுத்தால் பெரிய மூமெண்டம் கொடுக்கல. அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் இப்படி தான் போயிடுச்சு, ஓகே. இந்த ஹையை கட் பண்ணவே முடியல அவங்களால, ஓகேங்களா. ஸோ இது வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ரிஸ்க் எடுத்து சேல் பண்ணுறவங்க பண்ணுங்கள், பை அண்ட் செல் பண்ணுறவங்க இந்த ஏரியா கட் ஆகட்டும். 41,350 அபவ் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணலாம், 41,500 கேட்ச் பண்ணலாம், ஓகேங்களா. நேற்று ப்ரைம் டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீலையும் சென்ட் பண்ணல, ப்ரைம்லையும் சென்ட் பண்ணல, ஏன்னா வியூ கிடைச்சாலும் சென்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த ஸ்டாக் செலெக்ஷன் வெபினாரில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள், 5 லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த 5 லிங்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இந்த வீக் ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார் நீங்களும் வந்து கலந்துக்கலாம். ப்ளஸ் லைஃப் டைம் உங்களை ப்ரைம் டெலிகிராம் சேனலில் கூட ஆட் செய்யப்படும், லைஃப் டைமுக்கு நீங்கள் ஆட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் வர எல்லா வெபினார்லையும் நீங்களும் கலந்துக்கலாம். இந்த ப்ரைமில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் எந்த வெபினார் நாங்கள் அரேஞ்ச் பண்ணாலும் அந்த வெபினாரில் நீங்களும் கலந்துக்கலாம், ஓகே. ஸோ இந்த லிங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுங்கள், அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்கள் பேர் உங்களுடைய ஐடி எல்லாத்தையும் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைமில் ஆட் ஆகிடலாம், ஓகே. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.